ஹாய் ஹலோ, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். என்னோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட். என்னோட சேனலில் நான் தொடர்ந்து சிபிஎஸ்சி 10th 12th மெட்ரிக் 10th அண்ட் 12th மேத்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 10th சாப்டர் 9 சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னமெட்ரி அதோட வீடியோ அதோட அந்த லெசன்ஸோட சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸில் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அதோட கண்டினியூஸ் வீடியோ தான். ஸோ வாங்க சம்ஸ்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. என்ன அடுத்த வீடியோஸ் நான் போடுறதா இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ வாங்க சம்ஸ்குள்ள போவோம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் த வெர்டிகலி ஆன் த பேங்க் ஆஃப் த கனல்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிவி டவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிற்குது. அந்த அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட் த டவர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த டவர் 60 degrees. சரிங்களா? ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கனலோட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க 60 degrees. ஃப்ரம் த அனதர் பாயிண்ட் 20 meters அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து 20 meters தள்ளி இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது சரிங்களா இந்த கனல் பார்த்தீங்கன்னா இதுதான் கனல். ஸோ இது வந்து 60 degrees சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், இது 30 degrees சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டிவி டவர். ஸோ டிவி டவர் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள் 20 meters சொல்லிட்டாங்க. சரிங்களா? எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா டவர் 20 meters அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் டு த ஃபுட் ஆஃப் த டவர். அதே மாதிரி இந்த லைன் இது இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுட் ஆஃப் த டவருக்கு போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் கனல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் வித் ஆஃப் த கனல். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா இது என்ன இது என்னன்னு கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ நேம் கொடுக்கலாங்களா, ஏ பி சி அண்ட் டி அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சம்ஸ்குள்ள போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் நான் வந்து சிஏடி எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் சிஏடி சிஏடி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிஏடி எடுத்துடாதீங்க, அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. ஏன்னா 90 degrees வராது, ஏன்னா இங்கே வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 90 degrees வராது. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நான் சிஏடி எடுத்தேன். ஸோ டேன் சிஏடி இல்லை, டேன் 30 degrees பாருங்கள், ஏ வந்து 30 degrees. அப்போ டேன் 30 degrees ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பாருங்கள், சிடி டிவைடட் பை அன் ஏசி. சரிங்களா? ஸோ டேன் 30 degrees 1/√3. சிடி நமக்கு தெரியாது, ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்போ சிடி டிவைடட் பை ஏசி. பட் ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் பாருங்கள், இந்த சிபிடிலையும் சரி சிஏடிலையும் சரி காமனாக இருக்கிறது வந்து அந்த டிவியோட டவர் தான். அதனால நம்ம அதையே நம்ம காமனாக வச்சுட்டோம்னா அப்போ ஏசி டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ சிடியை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அடுத்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபி டி, இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா டேன் 60 degrees ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பாருங்கள், சிடி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு நமக்கு பிசி. ஸோ டேன் 60 degrees √3, சிடி டிவைடட் பை பிசி. அப்போ சிடி தான் வேணா, அப்போ பிசி √3 இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ ரெண்டுமே சிடிங்கிறது வேண்டாம். அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ ஏசி டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு சிடி ஃபைன் பண்ணது என்ன, பிசி √3. சரிங்களா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு √3 √3 3 BCன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏசி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. ஏன்னா ஏபி பிளஸ் பிசின்னு நம்மளால் எழுத முடியும், ஏன்னா நடுவில் கட் ஆயிருக்கு. ஈக்குவல் டு 3 BC அப்படின்னா ஏசி நமக்கு 20 தெரியும். ஸோ 3 BC பிளஸ் பிசின்னா -BC அப்படின்னு நமக்கு எழுதிக்கலாம். அப்போ 20 3 BCல ஒரு பிசி லெஸ் பண்ணோம்னா 2 times BC வரும். அப்போ பிசி ஈக்குவல் டு டிவைட் பண்ணி உங்களுக்கு 10 meters அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ பிசினா கனலோட வித்து நமக்கு பிசி. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணி, இப்போ ஹைட் வேணும் இல்லைங்களா, ஹைட்னா என்ன நமக்கு சிடி. ஸோ சிடினா நீங்கள் டைரெக்டாக போட்டுற முடியும். அப்போ சிடி ஈக்குவல் தான் நமக்கு தெரியல இல்லைங்களா, பிசி √3. அப்போ சிடி தான் நமக்கு டவரோட ஹைட்னா, அப்போ பிசி வந்து 10, அப்போ 10 √3 நீங்கள் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். ஸோ வித்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 10, அண்ட் டவரோட ஹைட் சிடி. ஸோ அதுவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வாங்க அடுத்து ஒரு சம் பார்ப்போம் நம்ம.
ஸோ வாங்க அடுத்த ஒரு சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு சம். ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரம் த டாப் ஆஃப் ஏ 7 மீட்டர் ஹை பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஆஃப் த ஏ கேபிள் டவர் இஸ் எஸ்டிமேட். க்வெஸ்சன் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாப் ஆஃப் ஏ கேபிள் டவர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் டவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறத நாம் வச்சுக்கோம். ஸோ ரெண்டாவது 7 மீட்டர் ஹை பில்டிங், பில்டிங்கோட ஹைட் வந்து 7 மீட்டர். அண்ட் த ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன் டாப் ஆஃப் த கேபிள் டவர் 60 டிகிரி. பாருங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் ஏ 7 மீட்டர் ஹை பில்டிங், அவங்க பார்க்கறதே இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து தான் அங்கே பார்க்குங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங், இதுல இருந்து இங்க பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் புரியும் நினைக்கிறேன். பாருங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் ஏ 7 மீட்டர் ஹை பில்டிங், 7 மீட்டர் ஹை பில்டிங்கோட டாப்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேலே பார்க்கறது. ஸோ மேலே பார்க்குறாங்க எது, டவர் ஆஃப் த டாப் ஆஃப் ஏ கேபிள் டவர். ஸோ கேபிள் டவரோட டாப் பார்க்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 45 டிகிரி ரிட்டர்ன் 45 டிகிரி. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில்டிங்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா இது வந்து 45 டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ எலிவேஷன் அப்படின்னா மேலே பார்க்கறது டிப்ரெஷனாக, இந்த பில்டிங் மேலே தான் நின்றுட்டு பார்க்குறாங்க. ஸோ மேலே பார்த்தா 60 டிகிரி, கீழே பார்த்தா 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 45 டிகிரி டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இது நம்ம 9th படித்த ரூல் படி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் படி இது 45, இது 45 டிகிரியாக இருக்கும், சரிங்களா. ஸோ நேம் கொடுத்துக்கோம், ஏ பி சி டி. ஸோ மாற்றி கொடுத்துட்டேன், ஏ பி சி டிஇ எப்பயுமே ஆர்டராக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. ஸோ இதுதான் நமக்கு எடுத்துக்கிறது. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர், டவரோட ஹைட் அதாவது பிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சம்ஸ்குள்ள போவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏபியும் சிடி ஈக்குவல், இது ஏன்னா இது ஒரு ரெக்டாங்கல், ஏன்னா இது 7 மீட்டர்னா இது 7 மீட்டராக இருந்திருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ட்ரையாங்கிள் ஏபிஇ அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏபிஇ அசியூம் பண்ணால் டேன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏஇ டிவைடட் பை அட்ஜஸ்டன் சைடு ஏபி. ஸோ டேன் 45 டிகிரி 1, ஏஇ நமக்கு 7 மீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏபி நமக்கு தெரியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஏபி 7 அப்படின்னா தேர்ஃபோர் இசியும் 7 தான். ஏன்னா இங்கே பாருங்கள், ஏபி இஸ் ஈக்குவல் டு இசி, ஏன்னா இது ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் படி பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஆப்போசிட் ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால இசியும் நமக்கு 7ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள்க்கு வாங்க, அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்க, இசிஇடி எடுப்போம். ஸோ அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு டேன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிடி டிவைடட் பை அட்ஜஸ்டன் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசி. டேன் 60 டிகிரினா √3 இஸ் ஈக்குவல் டு சிடி நமக்கு தெரியாது, இசி ஆனால் நமக்கு தெரியும் 7. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 √3 இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்காங்களேன், இப்போ பிசி நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ பிசி தெரிஞ்சால் தானே போட முடியும். ஆனால் பிசியும் வந்து நமக்கு இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நான் இதை ரெக்டாங்கிளாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன், அதாவது ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ ட்ராப் பண்ண இது 7 மீட்டர்னா இதுவும் 7 மீட்டராக தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம டயக்ராம் படியே நம்மளால சொல்ல முடியும் பிசி இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்போ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் டவர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிசி பிளஸ் சிடி. அப்போ பிசி நம்ம இப்போ தான் ஆல்ரெடி நமக்கு டயக்ராம் படி தெரியும் 7, சிடி நமக்கு 7 √3. ஸோ காமனாக 7 எடுத்துட்டிங்கன்னா 1 + √3 meter. ஸோ இதுதான் நமக்கு டவரோட ஹைட்டாக இருந்திருக்கணும், சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஸோ உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியான ஒரு சம், ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கண்டினியூ சம்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த இதோட கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 சம்ஸ் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ அடுத்து இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் போடுறதா இருக்குது. எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு அப்புறம் போர்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா நான் போடுறதா இருக்கேன். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தாவே போதும். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன்.
ஸோ நான் உங்கள் ராமகிருஷ்ணன். என்னோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட். நான் சேலத்தில் தான் இருக்கேன். என்னோட இன்ஸ்டியூட் அட்ரஸும் அண்ட் காண்டாக்ட் நம்பர் ரெண்டும் ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும், அது ஆன்லைன் கிளாஸஸ் தான் சார், ரெகுலர் கிளாஸஸ். என்னோட இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை என்னோட அட்ரஸில் வந்து நீங்கள் என்னை பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே என்னோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்கள் ராமகிருஷ்ணன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.